Hi friends, welcome to Bitter Girl Hi. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம். இது ஃபுல் கிராமம் வந்து இது மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு செதுக்கப்பட்டது ஒரு கிராமம்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது கிராமத்தை பார்க்கும்போது வந்து நம்மளை ஒரு 50, 70, 80 வருஷம் பின்னாடி நம்மளை வந்து கொண்டு போன மாதிரி அந்த ஃபீலிங் வருது. வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும், பட்டு பாவடை சட்டை போட்டு குட்டி பொண்ணு, திண்ணையில் படுத்திருக்க தாத்தா, அருவாமனையை எடுத்து அறுவடை செய்கிற விவசாயி, மாடு, மாட்டு வண்டி, இது எல்லாமே இன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ்லேயே பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய அடுத்ததாக வர்ற சந்ததி இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து கிராமம்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுற மாதிரி இருக்கணுமே தவிர, ஒவ்வொரு கிராமமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு சிட்டியாக மாறிட்டு வர இந்த காலத்தில் கிராமத்தை வந்து காப்பாற்றணும். கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய வழிகள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் இந்த கிராமத்தை வந்து நம்ம வந்து இந்தியாவில் குறைஞ்சிடக்கூடாது, கிராமத்தை பாதுகாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு ஸ்டாச்சுஸும் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக, நிஜமாகவே ஒரு 100 வருஷம் பின்னாடி என்னை கொண்டு போன அந்த ஃபீலிங் வருதுங்க. இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிராமத்தில் வாங்குகிற அந்த வியாபாரி, அதை விற்கிறது, அதை விற்கிற அந்த ஸ்டைலு, அதை வாங்குறது எல்லாமே அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு தத்துருவமாக ரொம்ப ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இது பண்ணவங்க யாருன்னு தெரில, ஆனால் ரொம்ப செம்மையாக இருக்குது. வீட்டு வாசலில் பெரியவங்க உட்காந்து வேடிக்கை பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குட்டி குழந்தைங்க வந்து கொலுசு போட்டுட்டு ஓடுறது, அந்த கொலுசு சத்தம் வந்து அந்த தெருவு முழுக்க கேட்கும், சின்ன சின்ன குழந்தைங்க கூட குடத்தை பிடிச்சிக்கிட்டு தண்ணி துக்கிறது, ஸோ அதெல்லாம் வேறு லெவல். இப்போ இருக்கிற குழந்தைங்க கிட்ட கேட்டால் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஸ்லேட்டில் எழுதி அந்த மஞ்சப்பை தெரியுமா, அந்த மஞ்சப்பையில் வந்து ஒரு ஸ்லேட்டு ஒரு புக்கு அவ்வளவு தான் கொண்டு போவாங்க. ஆனால் எவ்வளவு நாலேஜ் கொடுத்தாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ இருக்கிற படிப்பு எல்லாமே பிஸ்னஸாக மாறிப்போச்சு. சேவையாக செஞ்சிட்ருந்த ஒரு படிப்பு இன்றைக்கி பிஸ்னஸாக மாறிப்போச்சு. இந்த பழைய காலத்து ஸ்டோரியெலாம் பார்க்கும்போது ரொம்ப ஏக்கமாக இருக்குது. நானும் அந்த கிராமத்தில் அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஏன் வாழலை அப்படின்னு சொல்லி, செம்ம அழகு, எவ்வளோ அழகான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. இவங்களை பார்த்து கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. பெட்ரோல் அந்த மாதிரி எதுவுமே, பெட்ரோலோ டீசலோ எதுவுமே இல்லாமல் ஒரு சைக்கிள், ஒரு அழகான மாட்டு வண்டி, லேட் ஆகும் இருந்தாலும் பொல்யூஷன் இல்லாத ஒரு லைஃப்பாக இருந்தது. விளையாடுறது, நொண்டி விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட சிட்டித்தனங்கள். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க சும்மா மொபைல் மொபைல் மொபைல், வேறு எதுவும் இல்லைங்க. இந்த கிராமத்து வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகான வாழ்க்கை. எனக்கு வந்து அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா, நான் கிராமத்தில் பிறக்கணும், கிராமத்தில் பிறந்து அங்கே தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்பேங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. நிஜமாகவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கிராமத்தை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் நீங்கள் சிட்டியில் வாழ்கிற நிறைய பேர் கிராமத்து வாழ்க்கையை மிஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி சிட்டிலேயே வாழ்ந்து முடிச்சிட மாதிரி இருக்கக்கூடாதுங்க. உங்கள் பசங்களை அவங்கள வந்து கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த மாட்டு வண்டியெலாம் இப்போது சுத்தமாக அழிஞ்சே போயிடுச்சு. இருந்தாலும் இனிமேல் வர்ற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அழிஞ்சிடாமல் நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த வயல், சோளக்காடு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்கள் குழந்தைங்களுக்கு நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பழைய பழைய கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கிராமம்னா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் உங்கள் கிராமத்தை நினச்சிங்களா அப்படி நினச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
should fuck her in the best.